ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் மூணு லைவ் செஷன் வந்து பக்காவாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருந்தோம். எஸ் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணியிருந்தோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் செஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன், என்ன டைமிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், என்ன சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறேன், எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசத்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எஸ் கண்டிப்பாக, நம்ம திருவண்ணாமலை கலெக்டர் சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கோவிடுடைய செகண்ட் வேவுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்துச்சு, அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கு, இன்ஷால்லாம் கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் வந்து ஜீரோவாகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தாக்கத்துக்கு அப்புறமா ஒரு 2 மந்த்ஸ்லேயோ 6 மந்த்ஸ்லேயோ மேபி தேர்ட் வேவ் வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஓல்டு ஜிஹெச்சில் வந்துட்டு ஆக்சிஜன் பிளான்ட்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் எடுத்திருக்காங்க நம்ம சார், நம்ம ஐஏஎஸ் அவர்கள். ஸோ இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நேற்று யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய கொலாப் நடந்துச்சு. 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹலோ தமிழா சேனல், யூடியூப் சேனல், அப்புறம் யூடியூப் ரோடஸ் சேனல், மதன் கௌரி சேனல், நம்ம நக்லைட்ஸாக இருக்கலாம், அப்புறம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிப்பாக இருக்கலாம், மிஸ்டர் ஜிகேவாக இருக்கலாம், எல்லா சேனல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலாப் மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் 20 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. 20 லட்சம் வந்திருக்கு. இன்னொன்னு சொல்லணும், அண்ணன் என்னையும் செந்தில் அண்ணையும் சொன்னாங்க, அது கிடையாது அண்ணனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்துட்டு யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ நான் போகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து போகலை அப்படின்னு நான் நம்புகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் என்ன மாதிரி நாட்கள் ஓகேங்களா, என்ன மாதிரி நாட்கள்னா நான் முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஓப்பனாக சொல்லணுன்னா சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் போய் சேரலாக தான் நான் நம்புகிறேன். எஸ் அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். பொதுவாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை வந்து ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு யூடியூப்குள்ளே வந்தாங்கன்னா எஜுகேஷன் சேனல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து அந்த சேனலுக்குள்ளே போவாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்ப்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு போகக்கூடியவங்க, கோச்சிங் சென்டர் போவாங்க, ஜஸ்ட் கோச்சிங் சென்டரில் உள்ள அதை மட்டும் பார்ப்பாங்க, அப்படியே அவங்களோட லைஃப் போய்கிட்டே இருக்கும். அவங்க அதிகமாக சோசியல் விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. சிலர் தான் சொல்ல வரேன், எல்லாரும் சொல்லுவாங்க சோசியல் விஷயங்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க, அது நான் பார்க்க சொல்லவும் மாட்டேன், அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன், நான் அப்படி தான் இருந்தேன் ஓப்பனாக சொல்லுவேன்னா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வியூஸ் வந்து செல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு முக்கியமான ரிக்வஸ்ட் வந்து இந்த ஒரு சேனல் மூலமாக நான் வச்சுக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப லீடிங்காக இருக்கக்கூடிய நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேனல் பார்த்திங்கன்னா கற்போம் தமிழா, நல்ல ஒரு சேனல். ஸோ சார் நீங்கள் வந்து பாண்டியன் சார், நீங்கள் வந்து இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணுங்கிறத வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்புறம் ஈசி அபியான்டிக்ஸ் மேம், மதுரா கோச்சிங் சென்டர், அப்புறம் ஸ்பாக்ஸ் அகாடமி சென்னை, ஸ்பாக்ஸ் அகாடமி அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம டால்மெட் இன்ஜினியரிங் அகாடமி, நம்ம என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி, நிறைய அகாடமிஸ் எல்லாமே இருக்குது. கிராக் வித் ஜாக் இருக்காங்க, அப்புறம் ரஜினா குவான்ஸ் இருக்காங்க, ஃப்ரீ ஃபீல்டு லேண்ட் தமிழ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் சப்ஸ்கிரைபர்ஸோடைய சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சிலர் வந்து என்கிட்ட கேட்பீங்க, நான் எங்கிட்ட வந்து இப்போது பெருசாக ஏர்னிங்ஸ் கிடையாது, ஸோ நான் எப்படி சார் வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு என்ன வீடியோ கிடையாது, இந்த ஒரு நியூஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் என்ன செய்யுங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலையில் இருக்கலாம், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து மணி வந்து ப்ரொவைட் டொனேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கா, தாராளமாக டொனேட் பண்ணுங்கள், சிறு துளிதான் பெருவள்ளம்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதைத்தான் வந்து நான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பொதுவாக எஜுகேஷன் சேனலில் வந்துட்டு இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு தான் அவ்வளோ பேச மாட்டாங்க, பட் இந்த ஒரு பேரிடர் காலம் நிறைய உயிர் பலி ஆகிருக்கு. என்னுடைய ரிலேட்டிவ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த ஒரு கோவிட்டுங்கிற இந்த ஒரு ஓகே பேச வேண்டாம், இந்த கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய காயங்களும் ஏற்பட்டிருக்கு. உலகத்தில் இவ்வளோ மோசமான ஒரு சம்பவத்தை வந்துட்டு இந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவிட்க்கு எதிரான அந்த ஒரு போரில் வந்து நம்ம எல்லாருமே கைகோர்த்து நின்று
செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் கூட பயன்படலாம், உங்களுடைய உறவினர்கள் கூட பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த சிறிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த வீடியோடைய மோட்டோவே. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அடிப்படையில் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்ப போகிற அந்த 100 ரூபாய் கூட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்க போதுங்க. மனசில் வச்சுட்டு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை தாராளமாக கொடுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்ன சொன்னேன் அந்த லிங்க்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸ்லையுமே லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், பின் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சவரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அல்லது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலும் கூட பரவாயில்ல, அந்த லிங்க்கையாவது என்ன செய்யுங்க காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு லைஃப் செஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். யா லைஃப் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் செஷன் வந்துட்டு ஒன் டே விட்டு ஒன் டேங்கிற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ வந்து அதை டெய்லி போடலாங்கிற ஒரு முடிவில் நான் வந்துட்டேன். எஸ் இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஏஎம் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு லைஃப் செஷன் வரப்போகுது. ஓகேங்களா, இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லைவ் செஷன் வந்து கன்டினியூஸாக வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு லைவ் செஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த லைவ் செஷனில் வந்துட்டு அட்லீஸ்ட் 10 பேராவது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணினா தான் அன்னைக்கு லைவ் செஷன் நடக்கும், இல்லைனா அந்த லைவ் செஷன் வந்து கேன்சல் செய்யப்படும். ஓகேங்களா, இது எதுக்காக நான் காலையில் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கோவிட் லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு யாருமே காலையில் வந்து ஏர்லியாக எஞ்சிக்கிறது கிடையாது, எல்லாருமே நைட்டு வந்துட்டு லேட்டாக தான் தூங்குறாங்க. நான் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் 1 மணிக்கு வந்து படிக்கிறாங்க, 2 மணிக்கு வந்து படிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஸோ காலையில் எஞ்சி படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. நைட்டில் வந்து முக்கியமான சில அமிலங்கள்லாம் நம்ம உடலில் வந்து சுரக்குது, ஹார்மோன்ஸ்லாம் வந்து சுரக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நைட் நீங்கள் தூங்கும் போது தான் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்லி நிறையா அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நைட்டு தூங்குங்க, காலையில் நீங்கள் சீக்கிரமாக எஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு காலையில் 7 மணிக்கு லைவ் செஷன் வைக்கிறோம். ஸோ அதுலேயுமே கலந்துக்கோங்க. நான் சொன்ன அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனையுமே வந்துட்டு எல்லாருமே பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.